இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு மிளிர்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தரமான கல்விக்கு தரக்குறியீடாக திராவிட மாடல் அரசு விளங்கி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மிளிர்ந்து கொண்டே செல்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவது பெருமைக்குரியது எனவும், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது ஒரு பெருமையான தருணம் என எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தேசிய தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கல்வி நிறுவனங்கள் முன்னிலை பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாநிலங்களை விட தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரமான கல்விக்கு தரக்குறியீடாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுகவின் திராவிட மாடல் அரசு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ளது என பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவது பெருமைக்குரியது எனவும், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது ஒரு பெருமையான தருணம் எனவும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். நான் முதல்வன் போன்ற முதன்மை திட்டங்களால் மாணவர்கள் உயர்கல்வியில் உச்சங்களை தொடுவார்கள் எனவும் தேசிய தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கல்வி நிறுவனங்கள் முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்தோடு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு மிளிர்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு பதிவை எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் திராவிட மாடல் அரசு முன்னணியில் இருப்பதாகவும் முன்னோடி திட்டங்களால் நமது மாணவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கல்வி மையமாக தொடர்ந்து தமிழ்நாடு மிளிர்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது ஒரு பெருமையான தருணம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கல்வி நிறுவனங்கள் முன்னிலை பெற்றிருப்பதாகவும், மற்ற மாநிலங்களை விட தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தரமான கல்விக்கு தரக்குறியீடாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் திராவிட மாடல் அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை கொண்டு வருவதாகவும், இதனால் மாணவர்கள் உயர்கல்வியில் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவது பெருமைக்குரியது எனவும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது ஒரு பெருமையான தருணம் என அவர் பதிவிட்டிருக்கிறார். தேசிய தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கல்வி நிறுவனங்கள் முன்னிலையில் இருப்பது பெருமிதம் அடைவதாகவும் அவர் அந்த எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மிளிர்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துள்ள பல முக்கிய திட்டங்களால் உயர்கல்வியில் மாணவர்கள் முன்னேறி கொண்டு வருவதாகவும் இது தமக்கு பெருமிதம் தருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மிளிர்ந்து கொண்டே செல்கிறது என அவர் பெருமிதத்தோடு பதிவிட்டிருக்கிறார். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவது பெருமைக்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.